தமிழகம் மட்டுமில்லாமல் தென்னிந்தியா முழுவதும் தன் வருகையை பதிவு செய்தது. தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் என அருகாமை மொழி திரைப்படங்களுக்கும் தாய்மொழியாக மாறியது தமிழ் சினிமா. ஒரு புள்ளியாக ஆரம்பித்த அதன் வளர்ச்சி இன்று உலக திரைப்படங்களின் உயரத்தை தொட்டு பிரம்மாண்டமாய் உயர்ந்திருக்கிறது. இன்றும் தமிழ் சினிமா 100 வயது ஒரு இளமை தேவதை. சினிமா என்பது கூட்டு முயற்சியே. தயாரிப்பாளர் முதல் தொழிலாளி வரை, இயக்குநர்களிலிருந்து நடிகர்கள் வரை, ஒளிப்பதிவாளரில் இருந்து இசை அமைப்பாளர் வரை, கலை இயக்குநரில் இருந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் வரை, எழுத்தாளர்களில் இருந்து நடன கலைஞர்கள் வரை, உணவு சமைப்பவர்கள் முதல் வாகன ஓட்டிகள் வரை, அனைவரின் கூட்டுத்தாவமே சினிமா. இந்த நூற்றாண்டில் பல எளிய மனிதர்கள் மிகப்பெரும் சாதனையாளர்களாகவும், நற்பெயர் பெற்றவர்கள் உருவச் சிலைகளாகவும், எளிய முகங்கள் கடவுளாகவும் பார்க்கப்பெற்றுள்ளனர். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஐயா, நாகரிக உலக வாலிபர்களே, அது என் சொந்த விஷயம், அதை பற்றி நீ கேட்க முடியாது. மனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம்தான், ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம். அன்பே,
அமுதே. ஆம், பேச தெரிந்தவன் வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசமுள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சொன்னது நீ தானா சொல் 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 என் உயிரே. நல்ல உள்ளம் உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நான் பார்க்க இருக்கின்றார், நீ என்ன பாரு? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கறான் தெரியும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். உனக்கு ஒரு வயசு, இந்த குழந்தை எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசு, முட்டாயிருக்கலாம் கை வீசு. அதிசயமா இருக்கு, ஒரு பொம்பளையும் பொம்பளையும் சந்திச்சா சந்தேகம் வரும்னு நீ சொல்லித்தான் பாத்த. இது பேசாத, புடிச்ச கசங்கிற பச்சல. நீ நான் பச்சலதான், ஆனா உன்ன போல எச்சல இல்லடா. வேண்ட கத்துற, அவ முதுக காகாத்துறேன். அடி என்னடி ராக்கம்மா, பல்லாக்கு நெடுப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி. அண்ணா, உன் முதல் கேச என்னுடைய கடைசி கேசா போயிடுமா? படவா, என்ன ஜெயிச்சிருவிய? கல்யாணத்துக்கு முன்னால கர்ப்பமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்க கூடாது. என் கை மட்டும் இல்லப்பா, என் உயிரே என்ன விட்டு போற மாதிரி இருக்கு. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி. ஓஹோ, சிபாரிசுக்கு ஆள் வந்திருக்கா? ஏண்டா வரதே லேட்டு, இதுல சிபாரிசுக்கு ஆள் வரையா? பிள்ளைங்களுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்தா படிப்பு வராது, அணைச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுடா வெறுச்சாமி. வாங்க
வாசமில்லா மலரிது அருவமே. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். நான் தண்ணி ஊத்துறேன், செம்பெடுத்தாரோ. நாலு பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. ஒண்ணும் இல்ல, இந்த லோன் இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் தள்ளுது, நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கலான்னு. இல்லைன்னா வீட்டு வேலையெல்லாம் நின்னு போயிடும். எவ்வளவு வேணும்? கூலி கொடுக்கணும், ஒரு 2000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும். முந்தி முந்தி விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே. ஒண்ணு நாம் பாடட்டுமா, பாலிலவர் கேட்டு மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. பேர் அண்ணாமலை இல்லடா. ஐயா, நான் அந்த ஊருக்கு நல்லது ஏதாவது செஞ்சு செய்வேங்க, என்ன நம்புங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகழிக்கும் ஆசை. நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அப்பனாத்தாலும் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்ற. அப்பனு ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்களை பிச்சைக்கு வச்சாதீங்க. நான் சொல்றேன், ஆசான் இல்லாத படிப்பு, அப்பனாத்தால மறந்தனோட பொழப்பு உருப்பிட சரித்திரமே இல்லடா. யாரோ தூண்டி விடுறாங்க, அது பிரியம ஏன் ஒத்திர ஒத்திர இப்படி வெட்டிக்கிறீங்க? அரசியல்வாதிகளா பதவிக்காக ஊர் ஏறி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க, ரவுடிகளை நடுவில் புந்து ஊரை கொள்ளடிக்கிறாங்க, பெரியவங்களை மதவெறி தூண்டி விடுறாங்க. முதல்ல அவங்க எல்லாம் போய் அடிச்சுட்டு அப்புறம் இங்க வாங்க. ஒரு தடவை சொன்னா
சொன்ன மாதிரி அழகு எல்லாம் எல்லாம் அவள் இவளது ஸ்டைல் சூர்யா கபலி மம்மி प्यारी जानू क्यों मी अल्लुको रोसापू चिन्न रोसापू वो मेरे सल्लुम रोसापू தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா இல்லையே அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்துதே நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்துதே இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை என்னை பத்தி உனக்கு தெரியாது என் வழி தனி வழி சீண்டாத வேற ஜாதிக்காரா இருப்பா போல இருக்கே சிவா இது நல்லா இல்ல எது நீ பண்ற காரியம் புக் படிக்கிறது நல்ல காரியம் தானே அப்படி ஒரு தப்பான புக்க நான் படிக்கலையே நீ படிக்கிறது பத்தி சொல்ல நீ பாக்குறது பத்தி சொல்ற அது அந்த டீ கடை வாசல்ல உட்கார்ந்து உஃபு உஃபுன்னு ஊதுறத பாரு அது சிகரெட் இல்லடா உ அப்ப ரத்தம் ஒவ்வொரு பூக்களுமே இவ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இவதான் உன்னோட உயிர் நிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட உயிர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட என் உயிர் எனக்கு முக்கியம் முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்ச மன்னா என்னை சந்தேகப்படாதீர்கள் வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே கிடைக்கவில்லையா ஓலை அனுப்பினாயா எனக்கு கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையாமே சாஞ்சுக்கலாம்ல டேவிட் பில்லா அது அவனோட உண்மையான பேரானு கூட தெரியும் சரிடா கணவன் பாக்குற முகம் அதுக்காக கூட சிரிச்சிருக்கலாம்ல நல்லா இருக்கா இப்ப நீங்க பூ வச்சுட்டு போனீங்களோ
அப்பவே உங்களை புருஷன மனசுல வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா குதிரையோட வந்துருங்க. இல்லைன்னு நான் செத்துருவேன். யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே. உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸிய லவ் பண்ணேன்? உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. இறக்கம் காட்டுகிற நாயமாரே, உதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? திரையரங்கம் இல்லாமல் தமிழ் சினிமா இல்லை. தமிழ் சினிமா எளிமையாய் துவங்கி மிக மிக எளிமையான கூரை கொட்டகை திரைகளில்தான் வெளியாகியது. இன்றைய நமது திரையரங்குகள் நவீன ஒளி ஒலி தொழில்நுட்பத்துடன் ரசிகர்களை மகிழ்விக்கும் பல அம்சங்களோடு உலகத்தரத்திற்கு உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு திரையரங்கத்துக்கும் இங்கே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. மனம், இனம் மற்றும் மொழி இவற்றை கடந்த ஒரு இடம் அல்ல திரையரங்கம். ஒரே இடம்தான் திரையரங்கம். பலரது புன்னகை முகங்களை, பலரது கண்ணீர் துளிகளை இந்த திரையரங்கங்கள் சுமந்திருக்கின்றன. திரையரங்கம் என்பது கனவுகள் அரங்கேறும் திருக்கோயில் என்றால் மிகையல்ல. திரைப்பட விநியோகஸ்தர்கள் திரையுலக வேர்கள். அவர்கள் இந்த தொழிலில் அவர்களாக முன்வந்து மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்கிறார்கள். திரைப்படத் துறையில் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தங்கள் சொந்த பிரச்சனை போல் கருதி உடனடியாக தீர்வு காண்கிறார்கள். சினிமா எனும் மிகப்பெரிய ராட்டினத்தில் மிக முக்கியமான ஆரம் அவர்கள். நேற்றைய தெருக்கூத்து முதல் இன்றைய திரைப்படங்கள் வரை தமிழ் சினிமா உலகமே வியக்கும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் சினிமா ரசிகர்கள். மனிதர்களின் கலாச்சாரம் வேறாக இருக்கலாம், உடை உணவு பழக்கம் வேறாக இருக்கலாம், ஆனால் சுகமும் வலியும் ஒன்றுதான். மொழிகளை தாண்டி விளங்கும் திரைப்படங்களை ரசிக்கச் செய்ய செவியும் விழியுமே போதுமானது. வேறெந்த கட்டுப்பாடும் ரசிகர்களுக்கு கிடையாது. இந்த ரசிகர்களே சினிமாவின் தீர்ப்பை எழுதும் நீதிபதிகள். தென்னிந்திய திரையுலகத்தின் அன்னையாக தமிழ் சினிமா விளங்குகிறது. இந்த தமிழ்நாட்டிற்கு அன்னையாக இந்த கலை குடும்பத்திலிருந்தே வந்த நமது அம்மா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளங்குகிறார். அன்று தமிழ் சினிமாவின் ராணியாக பொன்னொழி வீசியவர் இன்று அரசியல் வாழ்க்கையில் பொன்னொழி வீசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அன்று திரையில் நம் மனதை கொள்ளை கொண்டவர் இன்று நம் இதயங்களை கொள்ளை கொண்ட தலைவியாக எந்த துறையிலும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வெற்றி காண்கிறார். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி இந்த தமிழகத்திலிருந்து வந்த ஸ்ரீ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த நூற்றாண்டு விழா நம்முடைய தற்போதைய ஜனாதிபதியான ஸ்ரீ பிரணாப் முகர்ஜி அவர்கள் முன்னிலையில் நடந்து கொண்டிருப்பது மிகவும் பொருத்தமே. மேற்கு வங்காளத்தில்தான் இந்திய சினிமா முதன் முதலில் துவங்கியது. அந்த மாநிலத்திலிருந்து வந்த ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவர்களே இந்த விழாவிற்கு வந்திருப்பது மிகப்பெரிய கௌரவம். சினிமா என்பது மனிதனின் கற்பனையில் உருவாகும் ஒரு குழந்தையாகும். மனிதனின் கண்கள் இருக்கும் வரையில், கேட்கும் காதுகள் இருக்கும் வரையில், உணரும் இதயங்கள் இருக்கும் வரையில் சினிமா மனிதநேயத்தின் குழந்தையாகவும் ஒரு சுதந்திர பறவையாகவும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அம்மா, அம்மா, என்ன
போ.